நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிஃபி இயற்கை வாழ்வியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காய்கறி பயிரிடும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்னு வேளாண்மை துறை அறிவித்திருந்தாங்க. அதே போல் இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கோவை மாவட்ட தோட்டக்கலைத்துறை வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இயற்கை முறையில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகையானது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்வோர் அரசின் ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எல்லா வகையான காய்கறிகளுக்கும் இந்த ஊக்கத்தொகையானது கொடுப்பாங்களா அப்படின்னு. நிச்சயமாக கொடுக்கப்படும். அதாவது கொத்தமல்லி உள்ளிட்ட கீரை வகைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 2500 கொடுக்குறாங்க. தக்காளி, கத்தரி, வெண்டை, அப்புறம் அவரை உள்ளிட்ட கொடி வகை காய்கறிகளுக்கு பார்த்திங்கனாக்கா, ஹெக்டேருக்கு ரூபாய் 3750 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது தவிர இப்போ நீங்கள் இயற்கை விவசாய சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில், இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஊக்கத்தொகையானது கொடுக்கப்படுகிறது. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஊக்கத்தொகையை வந்து பெறுவதற்கு விவசாயிகள் தனியாகவோ அல்லது குழுக்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதை எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, எதன் மூலியமாக விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவன் செயலி அல்லது www.thorttet.com அப்படிங்கிற இணையதளத்திலையும் நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது, உழவன் செயலியோ இல்லை அந்த இணையதளமோ எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள், உங்களுடைய பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகள் அனைவரும் பயன்பெறலாம் அப்படின்னும், விரைவாக விண்ணப்பிக்குமாறும் வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் விவசாயிகளை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தயவு செய்து இது இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை நம்ம எல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த பதிவை வந்து தயவு செய்து எல்லா விவசாய மக்கள் மற்றும் விவசாய குரூப்புகளுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணி அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளட்டும். இதுக்காக தான் இந்த பதிவும் போட்டிருக்கேன். இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நம்ம இயற்கைக்கு தான் மாறியாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தான் எல்லாருமே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது இயற்கை விவசாயிகளை மேலும் உற்சாகப்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நிறைய விவசாய பெருமக்களுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோ வந்து சுழற்சி முறையில் வருடம் முழுவதும் காய்கறி பயிரிடும் விவசாயிகளுக்கு ரூபாய் 2500 ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு. அந்த ஊக்கத்தொகையானது எல்லா விவசாயிகளும் பெறலாம். அதாவது ஆர்கானிக் தவிர்த்து நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறவங்களும் அதை பெறலாம். அந்த லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த பதிவையும் வந்து நிறைய பேருக்கு வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.